கன்னட ஆக்டர் லோகேஷ் அவர்கள் சாலை விபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதனால கன்னட இண்டஸ்ட்ரி மொத்தமே இப்ப சோகத்துல மூழ்கி இருக்கு. கன்னட மாநிலம் தொடுப்பூரை சேர்ந்தவர் தான் லோகேஷ். இவர் ஒரு யூடியூப் ஆக்டரா இருந்திருக்காரு, நிறைய குறும்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதற்கடுத்து இப்பதான் திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகரா இப்பதான் கன்னட சினிமால வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இவர் ஒரு மிகப்பெரிய பைக் வாங்கியிருந்தாரு. அந்த பைக்கை தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த பைக் எடுத்துக்கிட்ட ரீல்ஸா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தன்னோட ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருந்தாரு. மேலும் அந்த பைக்ல லாங் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ரீசெண்டா மைசூர்ல இருந்து அவரோட சொந்த ஊரான தொடுப்பூருக்கு போகணும் அப்படின்னு விரைவு சாலையில அவரு ரொம்பவே வேகமா போயிருந்திருக்காரு. அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல லோகேஷ் அவர்களுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு, கை கால் துண்டாவே போயிருக்கு. அவரு இறந்த நிலையில கிடந்திருக்காரு. அந்த வழியா சென்ற நிறைய பேர் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கும். அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு இளைஞர் கன்னட இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க லோகேஷ் அவர்கள் அப்படின்னு. ஒரு சில ஃபார்மாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் லோகேஷ் அவர்களோட உடல் அவரோட சொந்த ஊரான தொடுப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா வந்துகிட்டு இருக்கு. கன்னட இண்டஸ்ட்ரியில ரொம்பவே நல்லபடியா வளர்ந்து வந்துகிட்டு இருந்த லோகேஷ் அவர்கள் சாலை விபத்துல இறந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் மக்கள் ரொம்பவே கோபமடைஞ்சிருக்காங்க. புதுசா திறக்கப்பட்ட அந்த ஒரு சாலையில இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இதை குறைக்க ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு தங்களோட கண்டோலன்ஸோட சேர்த்து கண்டனத்தையும் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க 1992 அண்ணாமலை படத்தின் மூலியமா ஆக்டர் கரண் அவர்கள் தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. வில்லனா, ஹீரோவா, குணச்சித்திர நடிகரா, காமெடியனா அப்படின்னு கலக்கி இருந்திருக்காரு. அவர் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஹீரோவா வந்து ஏகப்பட்ட படங்கள், குறிப்பா சொல்லணும்னா காத்தவராயன், தம்பி வெட்டோதி சுந்தரம், கொக்கி போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. சமீப காலமா ஆக்டர் கரண் அவர்கள் சினிமா விட்டு ஒதுங்கி இருந்தாலுமே அவரோட மீம்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அவரோட ஷூ அப்படிங்கிற ஒரு டைலாக்காக இருக்கட்டும், அவரோட போட்டோ இருக்கட்டும், எல்லாமே சோசியல் மீடியால இப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஏன், இன்றைய தலைமுறை ஆக்டர்ஸ் கரண் அவர்களோட போட்டோ கூட கலாய்ச்சி மீம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இருந்தாலும் இவரோட கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நேர்த்தியா இருக்கும், இவரோட படங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த வகையில இளையராஜா அவர்களுக்கு கரண் அவர்கள் நடிச்ச கண்ணாத்தல் படம் ரொம்பவே பிடிக்குமாமா. அந்த படத்தோட டைரக்டர் இளையராஜா அவர்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவராமா. சோ அதனால அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்திருந்திருக்காரு. படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கரண் அவர்களோட ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்ததாகவும், ஒரு சில இடங்கள்ல அவரோட வில்லத்தனமும் சரி அவர் சேஞ்ச் ஆகிற விஷயங்களும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாராமா. கரண் அவர்களோட மூவியில இளையராஜா சார் அவர்கள் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் கரண் அவர்களுக்கு ரொம்பவே ஹாப்பினஸை தந்துச்சு அப்படின்னும், எல்லா இன்டர்வியூஸ்லையுமே அவர் இதை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கப்ப ரசிகர்கள் எல்லாமே நீங்கள் எப்போ இன்னொரு படம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் கேட்டுட்ருக்காங்க. கரண் அவர்கள் மறுபடியும் வில்லத்தனமாகவோ இல்லை ஹீரோவாகவோ ஒரு என்ட்ரி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.